ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுபாசன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலில் நகத்தில் உள்ள கால் கையில் உள்ள நகத்தில் வந்து நகைச்சொத்தை வரும் பார்த்திங்களா, நகைச்சொத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். வாங்க என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்து வச்சிட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரம். பாருங்கள், அந்த படிகாரம் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிகாரத்தை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும். நல்லா உடச்சி நல்லா மையாக தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு தண்ணியில் நல்லா கட்டியாக குழப்பி நகைச்சொத்து இருக்கிற இடத்துல அந்த கட்டியாக குழப்பின அந்த இதை வந்து நகைச்சொத்துற இருக்கிற இடத்துல வச்சு கட்டி விட்டு வந்தீங்கன்னா நகைச்சொத்தை வந்து சரியாயிரும். பாருங்கள், நான் வந்து இதுக்காக இந்த பொடியை வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். இதில் வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இதில் நான் லைட்டாக தண்ணி விடுறேன். ரொம்ப தண்ணி விட்டு குளிச்சிடக்கூடாது, லைட்டாக தான் தண்ணி விடணும். கட்டியாக இருக்கணும், இந்த படிகாரத்தை தூள் வந்து கட்டியாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக குழப்பி எடுத்துக்கணும். இது வந்து படிகாரத்தூள். இந்த மாதிரி கட்டியாக குழப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நகைச்சொத்தை கால்லையோ கையிலையோ நகத்தில் ஏற்படுற அந்த சொத்தை இருக்கிற இடத்துல நல்லா அந்த மாதிரி வச்சு விட்டு ஒரு துணி வச்சு ஒரு பஞ்சு அது மேலே வச்சு ஒரு சின்ன குட்டியாக ஒரு கிளாத்து காட்டன் கிளாத் எடுத்து அதை கட்டி விட்டுறணும். கட்டி விட்டு இப்படி வந்தீங்க அப்படின்னா நகைச்சொத்தை வந்து சரியாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.